ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர்மன்ற கூட்டத்தில் கேள்வி கேட்ட அதிமுக உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வேன் என நகராட்சி ஆணையர் மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடன் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட 3 கிராமங்களை இணைப்பது தொடர்பாக தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு பேசிய அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஜெர்ரி இதற்கான வருவாய் நகராட்சிக்கு வருமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது நகர்மன்ற தலைவர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்காமல் அடுத்த தீர்மானத்தை வாசித்ததாகவும் பின்னர் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி நகர்மன்ற தலைவர் லட்சுமி கூட்டத்தை முடித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக உறுப்பினர்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த ஆணையர் லதா அதிமுக உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வேன் என்று மிரட்டல் விடுத்ததோடு தேசிய கீதத்தை பாடுங்கள் என்று கூறி கூட்டத்தை முடித்து வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சிக்கு எப்படி வருவாய் கிடைக்கும் என்பது குறித்துதான் அதிமுகவினர் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய விடியாதிமுக அரசின் அதிகாரிகள் அராஜகமான முறையில் அதிமுக உறுப்பினர்களுக்கு மிரட்டல் விடுத்ததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அரக்கோணம் நகராட்சி சென்னை மாநகர பெருநகர குழுமத்தை இணைப்பதற்காக வைக்கப்பட்ட தீர்மானத்தின் மீதாக விவாதத்திலே நகராட்சிக்கு இந்த தீர்மானத்தால் வருவாய் வருமா என்று கேள்வி கேட்டபோது நகரமன்ற தலைவர் அவர்கள் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை. அதை பற்றி கேட்டால் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பமிட்டு ஆல் பாஸ் என்று அனைத்து தீர்மானமும் நிறைவேறியது என்று கூறிவிட்டு வெறியேறி சென்று விட்டார்கள். இந்த படுகொலையை, ஜனநாயக படுகொலையை அதிமுக சார்பாக உண்மையாக கண்டிக்கின்றோம்.